இன்னைக்கா குருஜியை பார்க்க போலான்னு சின்சான் ரெடியாக இருக்கு சொன்ன. ரெடி ஆனானா என்னன்னு தெரியலையே. டேய் சின்சான், சின்சான் என்னடா குருஜியை பார்க்க ரெடி ஆயிட்டியா? டேய் சின்சான் என்ன பேச்சு முச்சே காணோம், என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அடா பாவி, எல்லாரும் காலங்கத்தால எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்துருக்க, இவன் என்ன மதியம் 12 மணிக்கு எக்ஸசைஸ் செய்கிறான்? டேய் சின்சானே, குருஜியை பார்க்க போனடா, மறந்துட்டியா? அவர் என்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு, சீக்கிரம் வாடா போகலாம். நீ சொன்னது தான் நான் சீக்கிரம் ரெடி ஆனேன், நீ வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இரே ஒன்னும் ரெண்டே ரெண்டு ஃபில்அப் செட்டு மட்டும் போட்டுறேன், அதுக்கப்புறம் பயில்வான் பாரி பரவாயில்ல, இடிக்காத இடிக்காதடா. டேய் என்னடா நீனே, ஒருத்த எக்ஸசைஸ் செஞ்சு பயில்வான் மாதிரி ஆனா பொருக்காதே. சரி சரி, குறிச்சியை பார்க்க தானே போலான்னு சொன்னேன், சரி வா போலாம், என்ன பண்றது? டேய் சின்சானே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, இவ்வளோ நாள்ல ஒரு நாளாச்சு எக்ஸசைஸ் செஞ்சிருக்கியாடா, இன்னைக்கு ஏதோ ரெண்டு புஷ்அப் எடுத்துட்டு சீன் போடுறியா? சரி சீக்கிரம் வா, குருஜி என்கிட்ட நேத்தே சொல்லியிருக்காரு சீக்கிரமா வர சொல்லி, ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதை விட லேட்டா போனா குருஜி திட்ட ஆரம்பிச்சுட்டுவாரு, அதுக்கப்புறம் உன்னைதான் மாட்டி விட்டுருவேன். சீக்கிரமா ஓடியா ஓடியா ஓடியா, எங்க பைக்ல போலான்னு பார்த்தா பைக்கே காணோம். சரி நம்ம இந்த வண்டிலயே போவாடே சின்சாடே, சீக்கிரம் வந்து வண்டிலேயே ஏறு, எல்லாம் விட்டுட்டு போயிருவோம் பாத்துக்கோ. நீ மட்டும் என்ன விட்டுட்டு போன, குருஜி கிட்ட எக்கு தப்பா சொல்லி உன்னை அடி வாங்க வச்சிருவோம் பாத்துக்கோ. சரி, இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் போட்டு ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணிருக்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் உங்களுக்கு. சின்சானே, இந்த வழியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா, இதுதான் குருஜியை பார்க்க போகிறதுக்கு இருக்கிற ஒரே வழி. நான் எப்பயாச்சும் வரல, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இந்த வழியில் நீ வந்தேன்னு வச்சுக்கோயே, குருஜியை பார்த்துடலாம். அதோ பார்த்தியா, காற்றுலேயே பறக்கிறாப்புல குருஜி நல்லா தியானத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போயிட்டு வந்துருக்குன்னு சொல்லுவான். குருஜி உங்களை பார்க்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் வந்துட்டேன் குருஜி, எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? இங்கே பாருங்கள் குருஜி, நான் தான் வந்திருக்கேன், கில்லாடியும் சின்சானும் வந்திருக்கும் குருஜி. பத்தா, என்னுடைய ஒரே நம்பிக்கையானால் நீதா, என்னோட ஆயுள் காலம் முடிய போகிறது, அதனால் என்னோட சக்திகள் அனைத்தும் ஒரு சூட்டு வடிவில் பக்கத்தில் வைத்துள்ளேன், அதை நீ உன்னோட திறமையின் மூலமாக அந்த சூட்டை எடுத்துக்கொள். ஆனால் அதுக்கு முன்பு நீ அதனோட உலகத்துக்கு போய் மாயாவி லோகத்தின் மூலமா வெளியே வர வேண்டும் பத்தா. அப்படின்னா குருஜியோட மொத்த சக்திகளும் அந்த சூட்டுக்குள்ள தான் இருக்கா? சின்சானே கேட்டியா, குருஜியோட ஆயுள் காலம் முடிய போதா? குருஜி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மாயாவி உலகத்துக்குள்ளே போயிட்டு உங்களோட சக்தி அனைத்தும் நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன். இப்போவே அந்த மாயாவி உலகத்துக்குள்ளே போவோம், இதுதான் அதுக்கான வழியா? இப்போவே உள்ளே குதிச்சிட வேண்டியது தான். ஐயோயோ என்னடா இது, எந்த இடம் தெரியல, இங்கிருந்து தான் நம்ம தப்பிச்சு போனவா? சரி சரி, எப்பயோ தப்பிச்சு போயிடலாம். என்ன சவுண்டு, ஐயோயோ இது யாரா இது? ஆஹா, இந்த உலகத்துல நிறைய டிராப்லாம் இருக்கும் போலயே, இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போடும். அங்க பாருங்க, நமக்கு முன்னாடி ஒருத்த ஓடி எடுக்கிறான், அந்த சூட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க போல. இந்த மந்திர உலகத்துக்குள்ள யாரு வந்தாலும் திரும்பி போக முடியாது. என்ன அந்த மிருகம் பேசுது? ஐயோ அங்க பாருங்க, தலையை கீழே தொங்க போட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சா? இது அப்பப்ப தூங்க ஆரம்பிச்சிரும் போலயே. சரி, இந்த டிராப்ல இருந்து வெளியே போக கண்டிப்பா ஒரு வழி இருக்கும், நம்ம குருஜி அதனாலதான் நம்மளே வர சொல்லியிருக்காங்க. ஐயோ அங்க பாருங்க, நமக்கு முன்னாடி பல்லு வச்சு கொம்பேறி முக்கு மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறா. இப்ப நம்ம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போனோம்னா ஒரே வழி இந்த கட்டை மேல நடந்து போறதா? ஆஹா, கீழே என்ன ஃபுல்லா லாவாவா இருக்கு, அந்த லாவால மட்டும் கீழே விழுந்தேன் காலி ஆயிடுவோம், அதனால இந்த மரக்கட்டை மேலேயே பொறுமையாக பார்த்து போனோம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் மண்டை மாதிரி ஒருத்தர் இருக்கான், ஐயோ அவனை பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்கு. இது என்ன கல் மாதிரி வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே தான் தாண்டி போனோமா? எப்படியோ தாண்டியாச்சு, அப்பாடி ஒரு வழியாக வந்துட்டேன். எங்கே அந்த கும்பேரி முக்கம் ஆளே காணோதோ, இங்கே தான் இருக்கானா? எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கா, இது வெறும் சிலை தான் போல. ஆஹா என்ன கண்ணு திரும்புது, திரும்பிச்சு தானே, ஐயோ எதுக்கு வம்பு, அப்படியே சுற்றி போயிடுவோம், இப்போ எப்பட்றா போகிறது? விளக்கு மேலே இருக்கு, ஆ கயிறு மாதிரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க, இப்போ நம்ம அந்த கயிறு மேலே தான் ஏறணும். என்ன கீழே நெருப்பு போட்டு எரி விடுறாங்க, இது என்ன இடம், மேலே ஏதோ ஏணி மாதிரி இருக்கு, இருங்க மேலே ஏறி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட வேண்டியதா? ஐயோயோ என்ன, தொட்டிக்குள்ள யாரையோ போட்டு வேக வச்சிருக்காங்க, அதுதானா இது? கண்ணு இருக்கு, பூண்டு இருக்கு, எதோ இருக்கே, மிளகாலாம் போட்டு சூப்பு வச்சிருக்கான் போல. நாம இந்த இடத்துலருந்து எப்படின்னா எஸ்கேப் ஆகணும். இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, இந்த கொக்கியை பிடிச்சி அப்படியே இந்த கயிற்று வெளியே சொயின் அந்த பக்கத்தில் போயிட வேண்டியதா? எப்படியோ அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டேன்,
ஆஹா, சின்னஸ்லேருந்து பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் போலியே. கீழே பாருங்கள், ஃபுல்லாக ஆணியாக அடித்து வச்சுருக்காங்க. கீழே மட்டும் விழுந்தோம் கண்டிப்பாக அது ஏறி நாம் காலி ஆகிடுவோம். அதனால் இந்த மரக்கட்டை மேலேயே அப்படியே போயிடணும். சின்சானை வேறு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு அதுக்கப்புறம் சின்சானையும் காப்பாற்றணும். இது என்னது, இது சுத்திர மரமா? இருங்க, இதுக்கு மேலே தாண்டி போயிடலாம். இப்படி போயிட்டு கரெக்டாக போயிட்டு ஒரு ஜம்ப்பு கரெக்டாக அடிக்கணும். அப்பா அடி, எப்படியோ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தை வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, அந்த பாட்டில் மூடியெல்லாம் சவுத்து மலை வச்சுருக்கிற மாதிரி இங்கே தரையில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே மட்டும் டெச்சானோ கண்டிப்பாக காலை ஓட்ட போட்டுரும். எவ்வளோ பெரிய கதவே, இந்த கதவை திறந்து பார்த்துருமா என்ன இருக்கு? ஏதோ மணி மாதிரி இருக்குது. ஐயோ, தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து தாங்க, ஐயோ அவன் வந்துட்டலாமா? கொம்பரி முக்க மண்டியை வந்துட்டாடி, இவங்கிட்ட மாட்டோம் அவ்வளோதான், கண்டிப்பாக காலி பண்ணிடுவோம் நம்மளே. இந்த ஜோக்கர் தப்பிக்கிட்டது தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? இந்த உலகமே என்னோட கட்டுப்பட்டு தான் இருக்குது. எங்கே ஓடுற, விட்ட மாட்டேன். அந்த கதவு பக்கம் போனால் உடனே விட்டுருவன் நினச்சியா? விட்ட மாட்டேடா. அய்யய்யோ, இவங்ககிட்ட கதவை திறந்து விட்டு போகக்கூடாது போல, அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜோக்கர் தம்பியால் நம்மளை வந்து பிடிக்க முடியாது. இந்த ஜோக்கர் மண்டைகிட்டேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி இந்த உலகத்துலேருந்து வெளியே போனோம். இப்போ எப்படியாச்சும் தப்பிச்சு போனால் போதும்னு இருக்கு. அதுக்கப்புறம் கூட போயிட்டு குறிச்சிக்கிட்ட ஏதாச்சும் சொல்லிக்கலாம். ஆ, இது என்னது, இது கட்டை? ஆஹா, இது மேலே வேலை ஐயோ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன கட்டை சுற்றுது? ஒவ்வொடி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இது என்ன, ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு. இருங்க நாமளும் போய் நின்போம். ஐயோ ஐயோ, இது என்னது, வேகமாக உருண்டிட்டு போகுது. ஆஹா, என்ன கீழே தள்ளி விடுது. ஆஹா, இது போகிற வேகத்துக்கு கீழே விழுந்தா வெடிஞ்சு காலியாக போயிடும் போலியே. கீழே ஏதோ வேற கம்பி மாதிரி வச்சிருக்காங்க. ஆடா பாவைகளா, ஈட்டியே கீழே குத்தி வச்சிருக்காங்க. நாமளும் இப்போ ஒரு பலூனில் சுற்றிட்டுக்கிறோம். இந்த பலூன் மட்டும் அந்த ஈட்டி மேலே பட்டுச்சு. யாரா இது, வெள்ளை கலரில் ஓடுறா? பலூன் மட்டும் ஈட்டி மேலே பத்திரிச்சு கண்டிப்பாக வெடிச்சு நாமளும் காலையிடுவோம். அங்கே பார்த்தீங்களா, ஈட்டி எப்படி ஷார்ப்பாக இருக்குது. அவ்வளோடி சென்ட்ரலில் சென்ட்ரலில் கல் வந்து நம்மளே தள்ளி தள்ளி தூடுதுப்பா. அதனாலேயே நம்ம எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுனா கூட கரெக்டாக போயிடணும். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படியாச்சும் போயிட்டு கீழே இறங்கிற வேண்டியதுதான். இது என்ன இடம்னு தெரியல. ஆமாம், இங்கே யாரும் எழுபக்கூடா? அடா பாவிகளா, இந்த சத்தியை ஆட்டி போகிறதுக்கு வந்தவங்க போல் தப்பான எண்ணத்தில் வந்தால் கண்டிப்பாக காலியாயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தர் வெடித்து சதுரிட்டுக்கிறான். சரி வாங்க, இந்த பலூனை கரெக்டாக அதுக்குள்ளே வச்சுருவோம். ஆபா அடி, எப்படியோ இதுதான் அடுத்த லெவலில் போகிறதுக்கான வழியா? எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இது என்னது, இது அம்புக்குறி போட்டு வச்சிருக்கு. ஏன் இந்த அம்புக்குறியில் எங்கே போகிறது? இங்கே பாருங்க, ஒரு பொட்டிக்கு கீழே ஒருத்தர் எலும்பு கூட ஆகிட்டுக்கிறான். ஐயோ பாவம், இந்த தண்ணி வழியாக குதிச்சு போயிடுவோம். இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. இதுக்குள்ளே கண்ணி வெடி வச்சுருக்காங்களா? இந்த கண்ணி வெடியில் மட்டும் தேய்ச்சி போடணும், கண்டிப்பாக உடம்பு செதறி வெடிச்சு போயிடுவோம். அதனால் எப்படியாச்சும் கரெக்டாக போயிட வேண்டியதுதான். எந்த இடத்துல இதுக்கு வழி இருக்குன்னு தெரியலையே. முன்னாடி இன்னும் என்னென்ன வரப்போதுன்னு தெரியல. இந்த தண்ணிக்குள்ளே மட்டும் முதல்ல வந்துச்சு, அவ்வளோதான். சுற்றிய பாறை சென்டரில் நாம் இருக்குமா, வந்து கண்டிப்பாக போட்டு தெளிரும். கிட்டத்தட்ட லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு தான் நினைக்கிறேன். இந்த குகையோட முடிவு எதுவும் பார்த்தீங்களா, வெளிச்ச மாதிரி புகையாக தெரியுதுல்ல, அதுதான் முடிவுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த குகை வழியாக வந்தது, இந்த தண்ணி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. என்ன, மேலே ஏதோ மின்மினி பூச்சி மாதிரி வெளிச்சம் வருது. பக்கத்தில் ஏதோ செடியெல்லாம் இருக்கும் போல. சரி வாங்க, இது ஏதோ ஒரு புது குகைக்குள்ளே போதே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஐயோ, இது என்னது, இது இது தவளை தானே? என்ன எல்லாம் கலர் கலராக இருக்குது? ஒரு வேளை விஷத்தவளியாக இருக்குமோ? ஐயோ, இது அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுது. நம்ம மேலே ஏதாச்சும் விழுந்துரு போகுது. அவ்வாடி, எப்படியோ கரெக்டாக தப்பிச்சு இதுக்கு மேலே ஏறிட்டோம். இருங்க, இதுக்கு மேலேயே ஏறியாச்சு. அதை பார்த்திங்களா, அந்த பக்கத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த கட்டை மேலே தான் தாவி தாவி போனோம். அவ்வளோதான், கீழே மட்டும் விழுந்தோம். கண்டிப்பாக அங்கே பார்த்திங்களா, ரெண்டு மூணு பேர் எலும்பு கூட ஆகிட்டுக்கிறா. அந்த தவளையோட விஷத்தினால தான் அவங்க அந்த மாதிரி ஆகிட்டு போங்க போல. அதனால கரெக்டாக போனோம். அவ்வாடி, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டுப்பா. அவ்வளோதான், இந்த ஏணி மேலே ஏறி இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போயிடலாம். ஆனால் சைடில் பார்த்திங்களா, செடி செடியாக இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த செடியில் டெச்சானாலையும் கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்கு ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடணும். அந்த குகையிலேருந்து இந்த குகைக்கு வர்றதுக்கு தண்ணி வழியாக வந்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து வெளியே போக. ஐயோ, இது என்னது, இது அருவியா? ஆனால் பாவிகளா, இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கா? மறுபடியும் இது ஏதோ ஒரு குகைக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த குகையில் இதுக்கு மேலேயே வழி இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இது என்னது, இது புதுசாக ஏதோ ஒரு வழிக்குள்ளே போகுது. எங்கே போகுதுன்னு தெரியலையே. சரி வாங்க, இதை வழியாக போயிட்டு பார்க்கலாம். ஐயோ, இது என்னது, இது முன்னாடி ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்கு. இந்த கட்டை எதுக்காக இருக்குன்னு தெரியலையே. இருங்க எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், இந்த கட்டையை எடுத்துக்கிட்டேன். அது மண்டையில் வந்து ஒட்டிக்குச்சு. சரி, இந்த கட்டையை வச்சு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஆஹா, இங்கே பார்த்தீங்களா, இந்த பாறையிலேருந்து அந்த பக்கத்துக்கு பாறைக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த கட்டை தேவைப்படுது. ஐயோ, கட்டை கீழே விழுந்து போச்சு. சரி வாங்க, அந்த இடத்துல இன்னும் நிறைய கட்டை இருந்துச்சு, போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும்.
பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரே கட்டை கொடுக்காம நிறைய கொடுத்துருக்கா. ஒன்று மட்டும் கொடுத்துருந்தா மறுபடியும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். போ, சரி இந்த கட்டையாவாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வைக்கணும். ஐயோ, இது எங்கேயும் இடிச்சு இடிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுனா இருங்க, கரெக்டாக போயிட்டு இன்னொரு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கட்டை கீழே விழாத மாதிரி கரெக்டாக வைக்கணும். அப்போ அடி எப்படியும் நின்றுச்சுப்பா. சரி, ஐயோ இது என்னது, இதே அந்த பக்கத்துலேயும் இதே மாதிரி கட்டை தேவைப்படுதா? இந்த கட்டை மட்டும் கீழே விழுந்துச்சு, சென்டரில் மாட்டிப்பேன், ஆனால் விழலை, கரெக்டாக விழுந்துருச்சு, அதனால் எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. என்ன, நமக்கு முன்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது இது, மந்திர முக முடியாது. ஐயோ, இது என்னது இது? பத்தா, குருஜியோட சக்திகள் என்னுள்ளதான் இருக்கு, அது உனக்கு வேணும்னா இங்கிருந்து நீ தப்பிச்சு வெளியே போக வேண்டும். தப்பிச்சு போனோமா? என்னது இது, வானத்தில் பார்க்கறேன், என்ன முன்னாடி ஒரு முழக்கா மாதிரி இருக்கு, இந்த முழக்கா எதுக்குன்னு தெரியலையே. ஐயோ, முன்னாடி சாப்பிட்டுட்டேன், ஆஹா என்னால் வேகமாக ஓட முடியுது. ஐயோ, இது என்ன செய்யல, இவ்வளோ போக முடியும் வந்துருச்சு. அடா பாவைங்களா, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போனோம்னா முன்னாடி பார்த்தீங்களா, இது கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அந்த கண்ணாடி மேலேயே போனோம், கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அப்புறம் கீழே விழுந்து எங்கே போகணும்னு தெரியல, ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்களே. இது என்னடா, இது புது விதம் மந்திர வழியுமா? அப்போ அடி தப்பிச்சு இங்கே வந்துட்டேன், இந்த மந்திர வழிய வழியோ என்ன, மந்திர வழியோன்னு இங்கே வந்துட்டேன், என்ன மறுபடியும் எதை சுற்றுது? ஓ, இது 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 இந்த இடத்துலேருந்து இந்த கல் அப்படியே பறந்து மேலே இங்கே போகுது. ஆஹா, தப்பிக்கிறது இருக்கிற ஒரே வழி இந்த கல் மேலே நிற்கிறது தான். கொஞ்சம் எஸ்கேப் போயிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகலான்னு நினச்சோம், கண்டிப்பாக சவுத்துல முட்டி கீழே விழுந்து காலி ஆகிடுவோம். இது அதனோட மந்திர சக்தி மூலமாக நம்மளை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போய் விடுதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க பாப்பா, அப்பாடி இங்கேயோ மேலே வந்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து போகணுன்னா இதோ இந்த இடத்துல இருக்க வெளியே இது வழியாக தான் போகணுமா? சரி, இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் மந்திர செடின்னு தான் நினைக்கிறேன். இது மேலே அது பட்டு ஆஹா வந்துட்டா, யா வந்துட்டா, இந்த கொம்பேரி முக்க மண்டையே இங்கேயும் வந்துட்டானா, இவனை அடிச்சு நொறுக்கணுமா? இது என்ன கண்ணு வந்துருச்சு, அடா பாவி இதான் வாங்கிக்கோ, யாருக்கிட்ட குருஜியோட சக்தியை எடுக்காமல் விட மாட்டேனா, அதான் வாங்கிக்கோ, அதை பாதுகாக்கிற பாதுகாப்பனாக இருப்பான் போல, எம்பளையவே துரத்திட்டு துரத்திட்டு வரான், ஓடுறா கண்டு சிக்கனா கண்டிப்பாக அடிச்சு நொறுக்கிடுவான், ஓடு. என்னவே அடிக்க நினைக்கிறாயோ, உன்னை அடிக்காம விட மாட்டேன். அடே ஜோக்கர் மட்டியா, குருஜி ஒரு சத்தியவாணி வச்சுட்டு இருக்க, இருறா உன்னை அழிக்காம நான் போக மாட்டேன்டா, அவ்வளோதான், மொத்தமாக போட்டு தள்ளிட்டோம்ல, உரு வழியா ஜோக்கர் மட்டியை அடிச்சு நொறுக்கிட்டா எங்கிறது காணாமல் போயிட்டா. இப்போ இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கோ? என்ன இது ஃபுல்லாக காடாக இருக்கே, இந்த காட்டு வழியாக தப்பிக்க முடியாது. இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு வழி காட்டுது, வாங்க அது வழியாக போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ, இந்த இடத்துல ஏதோ ஒரு பாலம் போட்டு வச்சுருக்காங்க, அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டு இருக்கே, இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த இருட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட வேண்டியதான். கரெக்டாக ஜம்ப் அடிச்சு போயிடுவோம், இதுக்கப்புறம் நேராக போயிட்டு அந்த லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். இது பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு பாலம் இருக்கு, இந்த பாலத்து மேலே போயிட்டு பார்ப்போம். எப்படியோ அந்த ஜோக்கர் மட்டும் போட்டு தள்ளிட்டோம், அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். இப்போ குருஜி கிட்ட போனோம் அப்படின்னா இங்க இருந்து ஏதோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு போர்ட்டல் இருக்கா, இந்த போர்ட்டல் வழியாக போனோம்னா கண்டிப்பாக நம்ம குருஜி கிட்ட போயிடுவோம், அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம், அவ்வளோதான் வந்தாச்சு. வந்துட்டுமா, நம்மளோட உடம்பு மாறிடுச்சு, குருஜியோட சத்தியம் வந்துருச்சு. டேய் சின்சானே, நான் ஒரு வழியாக அந்த மந்திர உலகத்துலேருந்து திரும்பி வந்துட்டு சின்சான், இங்கே பார்த்தியா என்னோட உடம்பு குருஜி மாதிரியே மாறிடுச்சு. குருஜி மாதிரி மாறுறது மட்டும் இல்லை, குருஜியோட சத்தியம் என்கிட்ட வந்துருச்சு. குருஜியோட சத்தியம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறியா? இங்கே பாருடா, என்னால் இப்போ அசைஞ்சா அப்படியே நேராக பறக்க முடியுது. ஆஹா, இந்த சேரெல்லாம் பார்த்தியா, வெட்டிச்சு நொறுக்குதுடா சின்சானு, வேற லெவலில் இருக்குல்ல. கில்லாடி, குருஜியோட மொத்த சக்திகளும் என்னென்ன இருக்குன்னு நிறையா குருஜியோட சத்தியை வச்சு இங்க தப்பு பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மொத்த பேருக்கும் தண்டனையை கொடுக்கலாம். என்ன எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க, ஓ இதுக்குள்ள நம்ம இல்லீகலா வந்துட்டுவா, அதனாலதான் அந்த போலீஸ் ஃபுல்லா சுடுறாங்க நம்மளே. ஆனா போலீஸ் சுடுறத பாத்தீங்களா, நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி வந்துருச்சு, அந்த ஷீல்டு தாண்டி ஒரு புல்லட் கூட வரல, மொத்த புல்லட்டும் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படியே லப்பர் மாதிரி அப்படியே நின்றுருச்சு. இங்க இருக்கிறவங்களாம் ரியல் புல்லட் யூஸ் பண்ணாம எலக்ட்ரிக் ஷாக் புல்லட் யூஸ் பண்ணுவாங்க போல. இது என்னது இது, இது ஏதோ ஒரு பயங்கரமான பவர் தந்திருக்காங்க நினைக்கிறேன். சரி, இந்த பவர் யூஸ் பண்ணுவோம். ஐயோ, நம்ம பவர்னு சொல்லிது கையை ஃபுல்லாக பிளிங்க் ஆகுது, நம்மக்கிட்ட இப்போ எக்கச்சக்கமான சக்திகள் வந்துருச்சா, குருஜியோட சக்தி. ஆஹா,
அப்பா இது என்னது, வெடிச்சு செதுருது, மொத்த பேரும் பறந்து போறாங்க. நம்மளோட சக்திகளை வச்சு இங்க இருக்கிற ரவுடி பையங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். ஏண்டா தப்பு பண்ணிட்டு அப்பாவி மக்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறீங்களா? இப்ப பாருங்கடா, குருஜியோட சக்தியை வச்சு உங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளுறேன். சரி, இந்த இடத்துல இருந்து இவங்களை பண்ணதெல்லாம் போதும். இருங்க, இந்த பவரை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது என்னது, இது கையை வச்சுட்டு, ஐயோ இது தான் பண்ணுது, குருஜியோட பவர் இன்னும் ஒழுங்கா வேலை செய்யலையா இது? ஆஹா, அங்க பாத்தீங்களா, வெளியே இருந்த காரெல்லாம் பறந்து வந்து அடிச்சு நொறுக்குது. இத வாங்கிக்கோ. யாரு கிட்ட என்னவே சொல்றியா? குருஜியோட சக்திகள் இருக்கிற வரைக்கும் உங்க யாரையும் விட மாட்டேன்டா. அங்க பாருங்க, காரு மொத்தமா பறந்து வந்துருச்சு. இந்த பவர் பயங்கரமா இருக்கே, இந்த பவரை வச்சு என்னன்னாலும் பண்ணலாம். இந்த பவரை இங்க யூஸ் பண்ணிட்டோம், வாங்க வேற இடத்துக்கு போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளோட சக்திகளை மொத்தமா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் குருஜியோட சக்திகளை என்னன்னு காட்டுவோம். தா வாங்கிக்கோ. என்ன கார் அங்கங்க பறக்குது, அடா பாவைகளா, அந்த இடத்துல கார் வந்து அடிச்சு நொறுக்குச்சு, இங்கேயா வரமாட்டேந்து. அடா இவன் என்ன, பார்த்ததுக்கே செத்துட்டா? ஒரு வேக்கில் பின்னாடி வேற எதனா வந்துருச்சா, இல்லை வேற எதனா போட்டு தள்ளிட்டாங்களான்னு தெரியும். அங்கே பாருங்க, நம்மளை பார்த்து பயந்து எக்கச்சக்க பேர் ஓடுறாங்க. ஏண்டா என்னை பற்றி பயந்து ஓடியா? அதான் வாங்கிக்கோ. குருஜியோட சக்திக்கு முன்னாடி நீங்களாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பக்கத்தில் வந்ததுமே அவளை அடிச்சு நொறுக்கி விட்டுடும். சரி வாங்க, இப்போ குருஜியோட அடுத்த பவர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது, இது விண்டு டர்பைனா? விண்டு டர்பைனா வரும், மந்திரத்தை போட்டு பத்திர வேண்டியதா? ஜூபி சாபி சாபி ஜூ. ஆஹா, இங்கே பாரு, நம்ம நினச்ச மாதிரி விண்டு டர்பைன் வந்துருச்சு. இந்த விண்டு டர்பைனை தூக்கி நம்ம எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்க முடியும் போல. எங்கே அங்கேருந்து இங்கேவா, இங்கே பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடியே வந்துருச்சு. குருஜியோட பவரை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துடுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த விண்டு டர்பைனை தூக்கி அந்த ஹெலிகாப்டர் மேலே போடு. ஹெலிகாப்டர் அடித்து நொறுக்கி விட்டுருச்சு. விண்டு டர்பைனை வச்சு நம்ம என்னென்ன நடக்கலாம் போல. இப்போ நம்மக்கிட்ட எக்கச்சக்க பவர் இருக்கு. ஒன்று, புல்லட் நம்ம மேலே படாத மாதிரி புல்லட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்மளால் பறக்க முடியுது. இப்போ விண்டு டர்பைன் வர வைக்க முடியுது, அதுவும் அந்த விண்டு டர்பைன் நினைச்ச இடத்துக்கு வர வைக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் காரியம் கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்க மேலே அடிக்க முடியுதுச்சு. சரி இருங்க, அடுத்த பவர் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. இந்த பவர் என்னன்னு தெரியலையே, இது என்னவா இருக்கோ? ஏதோ மேக்னெட் மாதிரி இருக்கு. இந்த மேக்னெட்டை வச்சு என்ன பண்ணுறது? ஏய், இங்கே பார்த்தியா, நம்ம நினைச்சதுமே மொத்தமாக மேலே கீழே எங்க இடத்துல பறக்குது. சரி இருங்க, ஆஹா இங்கே பார்த்துங்க, நம்மளோட சக்தியை வச்சு காந்த சக்தி மாதிரி வேலை செய்யுது. மொத்த இரும்பு சம்பந்தப்பட்ட அத்தனையும் வானத்தில் பறக்குது. இது மொத்தமாக தூக்கிதான் வாய்க்கோ போடு. இந்த பவர் தான் எனக்கு தெரிஞ்சு குருஜி கிட்ட கீர்த்திலே பெரிய பவர் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் அடிச்சு நொறுக்க விட்டுறது இந்த பவரு. இதுக்கப்புறம் இங்க ஒரு கப்பல் போகுது, இந்த கப்பலே அடிச்சு நொறுக்கிடுவோம். தான் வாங்கிக்கோ. என்ன, ஆஹா அங்கே பார்த்தீங்களா, ரோட்டில் போன இந்த வண்டியெல்லாம் வச்சு அந்த கப்பலை அடிச்சு நொறுக்கி விட்டுட்டோம். கிட்டத்தட்ட குருஜியோட மொத்த பவரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறோம். சரி, இங்கிருந்து நேராக அப்படியே பைபாஸுக்கு போவோம். பைபாஸ் மேலே போயிட்டு அங்கே நிறைய வண்டிகளாக வரும், அந்த வண்டிகளெல்லாம் இன்றைக்கி ஒரு கண்டம் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். குருஜியோட பவரை வச்சு எத்தனை வண்டிகளை வந்து அட்டாக் பண்ண முடியும்னு பார்த்துடலாம். இங்கே எக்கச்சக்கமான வண்டி வருது, இதை வாங்கிக்கோ. பார்த்தீங்களா, உள்ளே இருந்த வண்டியை வச்சு அந்த வண்டியை அதுவே எடுத்துட்டிக்கிறோம். சரிங்க, இது என்ன துப்பாக்கி, இது வந்து ஸ்டாப் மாதிரி இருக்குது. இருங்க, அந்த ஸ்டாப்பை வச்சு என்னன்னு பார்ப்போம். பேரிகேட் அது வந்துருமோ, என்ன வரும்னு தெரியல. என்ன இந்த ஸ்டாப் எதுவுமே வேலை செய்யலை, அப்படியே தான் இருக்குது நார்மலாக. இந்த பவர் யூஸ் பண்ணலாமா? இது என்னன்னு தெரியலையே. இது வந்து ஷீல்டு, இது மேக்னெட் பவர். முன்ன தான் யூஸ் பண்ணோம், மொத்தமாக பறந்து வந்துச்சுல, அது பேசாமல் இந்த மேக்னெட் பவரை வச்சு வரக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கலாம். இதுக்கு வந்து அவங்களே சூசைட் பண்ணிக்க வச்சுக்கிறது. ஆனால் இது கன் இருந்தால் தான் வேலை செய்யும். இங்கே யாருக்கிட்டேயும் கன் இல்லை, அதனால இப்போ நம்மளோட காமி ஈமி பவர் மாதிரி இந்த விண்டு டர்பைனை எடுத்து அப்படியே ரோட்டில் அங்கங்கே நட்டு வச்சிட வேண்டியதுதான். அதான் இங்கே ஒரு விண்டு டர்பைன் வச்சுக்கோ, அதான் இந்த இடத்துல ஒரு விண்டு டர்பைன் வச்சுக்கோ. எப்படி குருஜியோட பவரை வச்சு ரெண்டு விண்டு டர்பைன் யூஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஷீல்டை யூஸ் பண்ணி வேண்டியதுதான். ஜூபி சாபி சாபிஸோ, ஜூபி சாபி சாபிஸோ. என்ன பவர் இருக்க ரொம்ப பிளாஸ்ட் ஆகுது, ஐயோ இதுக்கு மேலே முடியாதரா? போடு, சுற்றி இருந்த ஒரு வண்டி கூட இல்லை, மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டோம். இந்த பவர் இருக்கிற இடத்துல எது இருந்தாலும் அடித்து நொறுக்குதுப்பா. ஒரு வழியாக இந்த குருஜியோட மொத்த சக்தியும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு வழியாக இந்த கேம் பிளேயோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம் பிளே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். குருஜியோட பவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ எண்டு ஸ்கில்ல ரெண்டு வீடியோ வருதா, அதுவும் சூப்பராக இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.